Fox and the Crane. A fox with reprobate design invited home a crane to dine, and getting out a dish of stone, the shallowest he chanced to own, poured into it a mess of soup, the long-necked crane began to stoop, but every mouthful from his bill would bubble, sputter off and spill, at which the fox, who knew a jest, laughed with complacency and jest. The crane, who wandered hungry home thereafter, asked the fox to come home and set a flagon on the ground with a narrow neck and bowl profound, and easily inserting then his head, he drank and drank again. The fox, unable to compete, admitted the retort was neat. நரியும் கொக்கு. ஒரு காட்டிலே நரி ஒன்று இருந்தது. ஒரு நாள் அதற்கு ஒரு கஷ்டம் நேர்ந்தது. அதன் தொண்டையில் ஒரு சிறிய எலும்பு தொண்டு சிக்கிக் கொண்டது. அவ்வெலும்பு வெளியே வருவதற்காக எலும்பு எலும்பு பார்த்தது. எலும்பு வெளிவரவில்லை. சரியாக மூச்சு விடுவதற்கு கூட சிரமமாக இருந்தது. தண்ணீர் குடித்தால் எலும்பு துண்டு உள்ளே போகுமோ என்று ஆற்றங்கரைக்கே சென்றது. நீரை நக்கி நக்கி குடிக்க பார்த்தது, ஒன்றும் பயனில்லை. அச்சமயம் அங்கே ஒரு கொக்கு பறந்து வந்து ஆற்றங்கரையில் நின்று நீரை உறிஞ்சி குடித்தது. கூடவே ஒரு சின்ன மீனையும் பிடித்து சென்றது. அப்போது நரி கொக்கின் அருகில் சென்று, என் அருமை நண்பா, என் தொண்டையில் ஓர் எலும்பு சிக்கியுள்ளது, அதை எடுத்து விடு, உனக்கு பரிசு தருவேன் என்று கெஞ்சியது. சரி, உதவி செய்கிறேன், வாய்க்கிற என்று கொக்கு சொல்ல நரி ஆ என்று வாயை திறந்து காட்டியது. கொக்கு தன் நீளமான அலகை தொண்டையில் விட்டு சிக்கியிருந்த எலும்பு தொண்டை வெகு சுலபமாக நரிக்கு வலிக்காமல் பக்குவமாக வெளியே எடுத்து விட்டது. இப்போது நரிக்கு வழி ஏதுமில்லை. ஒரு முறை எலும்பு பார்த்தது. நன்றாக முன்போல சுவாசிக்க முடிந்தது. இத்தனை பெரிய உதவி செய்த கொக்கிற்கு நன்றி என்று கூட கூறாமல் திரும்பி தன் வழியே சென்றது அந்த நரி. கொக்கிற்கு சிறிது ஏமாற்றம். அப்போதும் கொக்கு நரியின் பின்னால் ஓடிப்போய், நரியே, எனக்கு பரிசு தருவதாக சொன்னாயே, மறந்து விட்டாயா? உன் தொண்டையிலிருந்து எலும்பை எடுத்து விட்டேனே, என்ன பரிசு தருவாய் என்று ஆவலுடன் கேட்டது. அதற்கு நரி, ஏய் கொக்கு, என் தொண்டைக்குள் உன் அழகை விட்டபோது அப்படியே என் வாயை மூடி உன் தலையை கடித்து தின்று இருந்தார் உன் கதி என்ன? இந்நேரம் இறந்திருப்பாய். நான் உன்னை உயிரோடு விட்டேனே, அதுதான் பெரிய பரிசு. போ போ என்று சற்றும் இரக்கமோ நன்றியோ இல்லாமல் வெகு கடுமையாக கூறிவிட்டு ஓடிவிட்டது அந்த தந்திர நரி. இதை கேட்ட கொக்கிற்கு சொல்ல முடியாத ஏமாற்றம் வருத்தமும் ஏற்பட்டது. நரி தந்திரமான மிருகம் என்று அதற்கு ஏற்கனவே தெரியும். இருப்பினும் இப்படி நன்றி இல்லாமல் நடந்து கொண்டதே என்று மனதில் விஷனம். சற்று நேரத்துக்கெல்லாம் இதை குறித்து மறந்து தன் வேலையில் மும்முரமாயிருந்தது. மறுநாள் அதே நரி இந்த கொக்கை சற்று தூரத்தில் கண்டது. கொக்கு இருந்த இடத்திற்கு நரி ஓடி வந்தது. கொக்கு பேசாமல் அதை பார்த்தது. நரி பேச ஆரம்பித்தது. நண்பனே, நேற்று உன்னிடம் நான் மிகவும் மரியாதை குறைவாக நடந்து கொண்டேன், மன்னித்துக்கொள். இன்று மாலை உனக்கு ஒரு டீ பார்ட்டி தேநீர் விருந்து தருகிறேன், கட்டாயம் வர வேண்டும். நரி சொன்னதை கேட்டு கொக்கு மகிழ்ச்சி அடைந்தது. ஓ, வந்து விடுகிறேன் என்று கூறிற்று. அன்று சாயங்காலம் நரி அடையாளமாக கூறிய அந்த பெரிய ஆலமரத்தின் கீழ் போய் நின்றது. நரி அங்கு ஏற்கனவே இருந்ததினால் கொக்கிலே மகிழ்ச்சியுடன் வரவேற்றது.
நரி, உனக்கும் எனக்கும் மீன் ரொம்ப பிரியமல்லவா? மீன் சூப் செய்திருக்கிறேன், வா சாப்பிடலாம் என்றது. குக்கும் ஆவலுடன் தன் நீளமான கழுத்தை இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி பார்த்தது. பிறகு தன் தலையை கீழ்ப்பக்கமாக சாய்த்து பார்த்தது. இரண்டு தட்டுகளில் மீன் இல்லாமல் சூப் ஊற்றி வைக்கப்பட்டிருந்தது. குக்கிற்கு நீளமான அழகல்லவா? பானை, ஜாடி போன்ற பாத்திரத்திலிருந்தால் தன் அழகை விட்டு உறிஞ்சி குடிக்க முடியும். தட்டில் ஊற்றியிருந்த சூப்பை குடிக்க பார்த்தது. டொக் டொக் என்று தன் இறகால் தட்டை மூக்கோடி முடிந்ததை தவிர சூப்பை ஒரு துளி கூட குடிக்க முடியவில்லை. அதற்குள் நரி ஒரு தட்டு நிறைய இருந்ததை நக்கி நக்கி தீர்த்து விட்டது. குக்கு, சூப்பை குடிக்க விருப்பம் இல்லையா? சரி, அதையும் நானே சாப்பிடுவேன் என்று கூறி வெகு விரைவில் நக்கி தீர்த்து விட்டது. குக்கிற்கு சொல்ல முடியாத வருத்தமும் ஏமாற்றமும். அதைவிட அவமான உணர்ச்சியே அதிகமாக இருந்தது. சரி, ரொம்ப நன்றி, நான் போய் வருகிறேன் என்று சொல்லி மிர்ரென்று பறந்து ஆற்றின் கரையில் மரத்தின் மீது உட்கார்ந்தது. மறுநாள் நரி எங்கேயோ போவதை பார்த்த கொக்கு, ஓ நரி, நாம் இருவரும் சேர்ந்து சாப்பிட இன்று சாயந்தரம் உனக்கு பார்ட்டி தருகிறேன் வா. மீன், கோழி, இறைச்சி எல்லாம் நான் சமைத்து வைத்திருக்கிறேன் என்றது. கேட்கும்போதே நிறைய நாக்கில் நீர் சொட்டியது. ஓ, வந்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு சென்றது. அன்று மாலை கொக்கு குறிப்பிட்ட வேப்ப மரத்தடியில் தயாராக நின்றிருந்தது. நரி ஓட்டமும் நடையுமாக மூச்சிழக்க வந்தது. மீன், கோழி என்றெல்லாம் கொக்கு கூறியதை மறக்கவில்லை. வெகு ஆவலுடன் வந்து உட்கார்ந்திருந்தது. கொக்கு உயரமான கழுத்துள்ள இரண்டு ஜாடிகளை கொண்டு வந்து வைத்தது. அவற்றின் உள்ளே இருந்து மீன் வாசனையும் இறைச்சி வாசனையும் மூக்கை துளைத்தது. சாப்பிடலாம் என்று குரல் கொடுத்து கொண்டே கொக்கு ஒரு ஜாடியில் தன் அழகை விட்டு உருன்று உறிஞ்சி உறிஞ்சி குடித்தது. நடுநடுவே சிறிய மீன்களையும் விழுங்கி வைத்தது. நரி தன் எதிரே இருந்த ஜாடியில் தன் வாயை வைத்து பார்த்தது. அதன் வாயில் ஒரு சிறிய பகுதி கூட ஜாடிக்குள் போகவில்லை. அது அவ்வளவு குறுகலான வாய் அமைந்த ஜாடி. ஒரு ஜாடி சூப்பை தீர்த்து விட்டு கொக்கு நரியை பார்த்து, இந்த சூப் உனக்கு பிடிக்கவில்லையா? சரி, நானே உறிஞ்சி குடித்து விடுகிறேன் என்று அதையும் தீர்த்து விட்டது. நரி ஏமாற்றத்துடன் பார்த்து கொண்டிருந்தது. பிறகு கொக்கு கூறியது, நீ செய்த தந்திரம் இப்போது புரிகிறதா? இனிமேல் பிறரை ஏமாற்றாதே, பிறர் செய்த உதவியே மறக்காதே. நரி, நான் உண்மையிலேயே வருத்தப்படுகிறேன், என்னை மன்னித்து விடு. நான் நன்றி மறந்தது ஒரு பெரிய குற்றம். உன்னை ஆசை காட்டி ஏமாற்றினேன், மற்றொரு பெரிய பாவம். இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் என்றது பரிதாபமாக. நரி திரும்பி போவதை பார்த்த கொக்கு, இரு, இதை சாப்பிட்டு விட்டு போ என்று ஒரு தட்டினை அதன் எதிரியில் வைத்தது. அதில் சூப் ஊற்றி இருந்தது. ஓர் இரண்டு மீன்களும் அதில் இருந்தன. வெகு திருப்தியாக நரி நக்கி குடித்தது. மிகவும் சந்தோஷமாக நன்றி கூறி விடை பெற்று சென்றது. குக்கின் நல்ல குணத்தை எண்ணியில் வியந்தது நரி. நன்றி மறப்பது நன்றல்ல, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. குறள்.